Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 38,079 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3,10,64,908 ஆக உயர்ந்துள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மேலும் சில பங்குகளை விற்றதன் மூலம் வங்கிகளுக்கு ₹792,11,00,000 வருவாய் கிடைத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி கொள்முதல் விலை ₹205 ஆகவும் கோவாக்சின் கொள்முதல் விலை ₹215 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2011 ஆண்டிலிருந்து 81,000 துணை ராணுவ படையினர் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளனர். சுமார் 16,000 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கேரளா கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுபானங்களின் விலை அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் விரைவில் உயர்த்தப்பட உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்பு இந்த விலை உயர்வு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவசங்கர் பாபா வழக்கு தொடர்பாக விசாரிக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் விசாரணைக்கு பயந்து அவர்கள் தலைமறைவாகி உள்ளனர். 5க்கும் மேற்பட்ட அறிகுறிகளுடன் கொரோனா பாதிப்புக்கு ஒருவர் ஆளாகிற போது அவர் மாதக்கணக்கில் கொரோனா தொற்றினால் மோசமாக அவதிப்பட நேரிடும் என தெரிய வந்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்காக அமைக்கப்பட்டுள்ள கிராமத்தில் அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள அதிகாரி தனிமைப்படுத்திக் கொண்டார். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். ஃபார் மோர் டீடைல்ஸ், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். மேலும் செய்திகளுக்கு மாலைமலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.